திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ள செண்பகனூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு பக்தர்கள் அக்னி சட்டி ஏந்தியும் அழகு குத்தியும் பறவை காவடி எடுத்தும் நேர்த்தி கடன் செலுத்தினர். மேலும் பத்ரகாளியம்மனுக்கு பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனைகளும் நடைபெற்றன. விழுப்புரம் மாவட்டம் ஓலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் கோயிலில் ஆடி மாத கூழ்வார்கள் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி முத்தாலம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், குங்குமம் மற்றும் இளநீரால் அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள சொக்கம்பட்டியில் உள்ள சொட்டக்கார சுவாமி கோயிலில் புரவி எடுப்பு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக பிடிமண் எடுத்து குதிரைகள் செய்யப்பட்டு சொட்டக்கார சுவாமி கோவில் மந்தைக்கு எடுத்து வரப்பட்டது. இந்த குதிரையில் சொட்டக்கார சுவாமி ஆடி நின்றபடி வலம் வந்தார். யானை, நாய், குதிரை வடிவங்களில் 100க்கும் மேற்பட்ட நேர்த்தி கடன் குதிரைகளும் எடுத்து செல்லப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்குறையலூரில் உள்ள பழமை வாய்ந்த திருக்குறையலூர் உக்கிர நரசிம்மர் ஆலயத்தில் ஆடி மாத சுவாதி நட்சத்திரத்தில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித கடங்கள் ஆலய வெளிப்பிரகாரத்தில் இருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. தொடர்ந்து நரசிம்ம பெருமாள் மற்றும் தாயாருக்கு பால், பன்னீர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகை திரவியத்தால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே உள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். இதனையொட்டி நாகமுத்து மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மலக்கோலத்தில் எழுந்தருளிய சிவபெருமான், பார்வதி தேவி தாயாருக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுடலை மாடசுவாமி திருக்கோவில் கொடை விழாவில் சுமார் 1500 கிலோ கிடாக்கறியுடன் 2500 கிலோ அரிசி சமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் பக்தர்கள் நேர்த்தி கடனாக 100க்கணக்கான வாழைத்தார்களை கோவில் முழுவதும் கட்டியிருந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த பிள்ளை திருவாசல் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித சந்தன மாதா ஆலயத்தில் ஆண்டு திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி சந்தன மாதா மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலய தங்க தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் 2வது நாளான இன்று உலகில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டு சென்றனர்.